ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுது. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சூரியன் அப்படின்னு சைனாவில் அழைக்கப்படுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மஞ்சூரியன், ஓகேங்களா, சைனீஸ் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட்டில். இந்த சைனீஸ் மஞ்சூரியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேடன்பர்க், ஓகேங்களா, நியூசிலாந்து, ஓகேங்களா. பர்க்கை வந்து பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பர்கர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும. இப்போலாம் வந்து இந்தியாவில் புதுசாக வந்த ஒரு வகையான உணவு, ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம இந்த பர்கர்லாம் அதிகமாக சாப்பிட்டதில்லை. இது வந்து புதுசாக நியூவாக வந்து இந்தியாவிற்கு வந்திருக்கு. ஸோ பர்கர் நியூசிலாந்து, கேடன்பர்க் நியூசிலாந்து, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஸ், ஆஸ்திரேலியா, ஓகேங்களா. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டவுன்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. டவுனா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகரம் இயற்கையாக வந்து கிராமத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும், கிராமத்தில் டவுனுக்குள்ளே வாழணும், கிராமத்தோட டவுனுக்குள்ளே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஆஸ்திரேலியா ஆசை, அந்த ஆசை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வெல்ட் தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் வந்து வெல்ட் அப்படின்னு இந்த மிதவெப்ப மண்டல புல்வெளியாக அழைக்கப்படுது. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தென் அப்படின்னா தேன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. தேன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் தான் என்ன தான் தேனை வந்து பார்த்து பார்த்து வாங்கினாலும், இந்த வியாபாரிங்க என்ன பண்ணிடுறாங்க, வெள்ளத்தை, வெள்ளை வந்து வெல்ட்டுங்கிறது வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த வெள்ளத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க, வியாபாரிங்க தேனில் கலந்து நம்மளுக்கு ஆப்பு வச்சிடுறாங்க, ஆப்பிரிக்கா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து ஃப்ரெய்ரி வட அமெரிக்கா, ஓகேங்களா. ஃப்ரெய்ரினா ஃப்ரை, ஃப்ரை ஃப்ரை அப்படிங்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, FRY அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெய்ரினா ஃப்ரை, ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், வடை செய்யணும்னா பருப்பெல்லாம் வந்து நல்லா அரைச்சி ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ரெய்ரி வட அமெரிக்கா, சரிங்களா. அடுத்து பாம்பாஸ், ஓகேங்களா. பாம்பாஸ் அர்ஜென்டினா அண்ட் உருகுவே, ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாம்பாஸ் வந்து பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. பாம்பை கண்டாவ என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அலறி அடித்து ஓடுவாங்க, அந்த இடத்துலேருந்து அர்ஜென்ட்டாக ஓடி போயிடுவாங்க, ஓகேங்களா. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கே ஓடி போயிடுவாங்க, ஊருக்குள்ளே, உருகுவேனா ஊருக்குள்ளே ஓடி போயிடுவாங்க, ஏன்னா வந்து பாம்பை கண்டாவே படையும் நடுகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பாம்பாஸ் அர்ஜென்டினா அண்டு உருகுவே, ஓகேங்களா. அடுத்து ஸ்டெப்பி யுரேஷியா, ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யுரேஷியானா ரேஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரேஸ் கார்னு என்ன, ரேஸ் கார் என்ன பண்ணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி பயங்கர ஸ்பீடாக போகும், ஓகேவா. என்ன தான் பயங்கர ஸ்பீடாக போனாலும் இந்த ரேஸ் கார்லாம், யுரேஷியா ரேஷியானா ரேஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. என்ன தான் இந்த கார்லாம் பயங்கர ஸ்பீடாக போனாலும் என்னது, இனிஷியலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும், ஏன்னா வந்து வந்து எடுத்தோடனே கார் வந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியாது இல்லையா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ மூலிமா நாம் மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் வந்து ஒவ்வொரு நாட்லேயும் எப்படி அழைக்கப்படுது அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறத பற்றி பார்த்தோம். இதுபோல் மேலும் வீடியோக்களை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நம்ம சேனலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.